நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனே கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி மட்டுமே செலக்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாவட்டத்தில் இந்த வேலை அவைலபிளாக இருக்குது, இனி வரும் காலங்களில் உங்கள் மாவட்டத்தில் வருமா இல்லையா, இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இரண்டு பதவிகள் கொடுத்துருக்காங்க, இதற்கான நோட்டிஃபிகேஷன் இது தான். முதல் பதவி அலுவலக உதவியாளர், இரண்டாவது பதவி இரவு காவலர். இந்த அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், மிதி வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியுதுன்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். இரண்டாவது பதவி இரவு காவலர், எழுத படிக்க தெரியுதுன்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இதற்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 37 அப்படிங்கிறது அதிகபட்சம், கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வயது வரம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் பிசிஎம்பிசினால் 18லேருந்து 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா 18லேருந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்குள்ளே வரீங்கன்னா 18லேருந்து 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், எல்லாருக்குமே வந்து அந்த ஏஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் பார்க்கலாம். அலுவலக உதவியாளருக்கு ஒரு 15,700 பேசிக் பே, இது மட்டும் இல்லாமல் 50,000 வரைக்கும் உங்களுக்கு இதே போஸ்ட்டில் நீங்கள் சர்வே ஆகிறீங்க, கடைசி வரைக்கும்னா ரிட்டையர் ஆகும்போது ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 16,000 மேலே தான் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். இரண்டாவது போஸ்ட் இரவு காவலர், இதற்கும் அதே சேம் தான். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், உங்களோட கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று, இதற்கான ஆதாரம் கண்டிப்பாக நீங்கள் இணைத்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 1க்கும் மேற்பட்ட பதவிக்கு நீ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது உங்களோட சுய முகவரி, ஓகேங்களா, அதுவும் கூட ஒரு 25 ரூபாயில் நீங்கள் அஞ்சல் வில்லை ஒட்டிய அஞ்சல் உரை சேர்த்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல், அதற்கான விவரம் வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க தெரிவிப்பாங்களாம், அதாவது கால் லெட்டர் அனுப்புவாங்களாம். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு நேர்காணல் தான் கலந்துக்கினீங்க அப்படின்னா போதுமானது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி ஜாப் எல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூவிலேருந்து கலந்துக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் சொல்லிட்டுருக்கணும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 24ஆம் தேதி. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இதற்கு முன்னாடி நிறைய ஊராட்சிகளில் இந்த மாதிரி போஸ்ட், அதாவது அலுவலக உதவியாளர், இ போர்ட்னர், இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதற்கு நாளைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு முடியுது. வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை பற்றி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா. இதற்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் இது தான், ஒரு பிரிண்ட் போட்டுட்டு இதில் கேட்டிருக்கக்கூடியது எல்லாமே தமிழில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, அடிச்சு பார்த்துட்டு கரெக்டாக சைன் போட்டுட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷன் பேக்கில் அட்டாச் பண்ணிட்டு போஸ்ட்டில் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் இதற்கு நீங்கள் சிம்பிளாக அப்ளை பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், அந்த டைமில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கினீங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி உங்கள் உள்ளூர் ஜாப்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது மாவட்டத்தில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி தெரியப்படுத்துவேன்.